எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு செஞ்சால் கூட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு இதனால் ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் இருக்கிறதுலே எதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியமே பட போகிறீங்க பாருங்களேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கான பதிவுக்கு போக போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்டி. விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் இவங்களை நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க சம்மந்தப்பட்ட கதை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதன் மூலிமா நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோன்றதுக்கு தொடர்ந்து பதிவை கேளுங்க. விஸ்வாமித்ரரோட ஆசிரமத்திற்கு வசிஷ்டர் வர்றார். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பல விஷயங்களை பேசி விவாதம் பிரதிவாதம் எல்லாம் பண்ணி நல்லாவே அந்த பொழுது போகுது. அப்போது வசிஷ்டர் கிளம்புறாரு. கிளம்பும்போது விஸ்வாமித்ரர் அவருக்கு மறக்கவே முடியாத அன்பளிப்பு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தான் 1000 வருஷம் தவம் செஞ்ச அந்த தவத்தினால் கிடைத்த சக்தியை அவருக்கு கொடுக்குறாரு, வசிஷ்டருக்கு கொடுக்குறாரு. வசிஷ்டரும் மகிழ்ச்சியோடு அதை வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு புறப்பட்டுறாரு. இன்னொரு சமயம் வசிஷ்டரோட ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்ரர் போகிறாரு. அப்போ வசிஷ்டரும் அவர் அன்போடு உபசரிக்கிறாரு. நிறைய ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பேசுகிறாங்க. அன்னைக்கு கிளம்பும் போது வசிஷ்டரும் விஸ்வாமித்ரருக்கு அன்பளிப்பு வழங்கணும்னு விரும்புகிறாரு. இவ்வளோ நேரம் நல்ல விஷயம் பேசணும் இல்லையா, அதுக்கு கிடைத்த புண்ணிய பலனை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே விஸ்வாமித்ரருக்கு முகம் சுருங்கி போயிடுது. அப்போ வசிஷ்டரே சொல்கிறாரு, என்ன நீங்கள் வந்து எனக்கு 1000 ஆண்டு தவ பலனை கொடுத்ததுக்கும் நான் இந்த 6 நாள் நல்ல விஷயம் பற்றி பேசிய புண்ணியத்தை கொடுக்கறதுக்கும் எப்படி சமமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமித்ரர். சரி, ரெண்டுத்தில் எது உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பிரம்மாக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரம்மலோகம் போகிறாங்க. பிரம்மாக்கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ பிரம்மா வந்து இதுக்கு என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது, வாங்க விஷ்ணு கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்டே போகிறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை சிவனுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்குது, நம்ம அவர்கிட்டயே இதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயம் போகிறாங்க. சிவன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இதுக்கு தெளிவு வேணும்னா பாதாள லோகத்தில் இருக்க ஆதிசேஷனோட உதவியை போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாரு. விஸ்வாமித்ரரும் வசிஷ்டரும் பாதாள லோகம் போகிறாங்க. தங்களோட சந்தேகத்தை சொல்கிறாங்க. உடனே இதுக்கு ஆதிசேஷன் என்ன சொல்கிறார், இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும், அது வரைக்கும் இந்த பூலோகத்தை தாங்குற வேலையை நீங்கள் செய்யுங்க, எனக்கு தலையில் சுமக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால இதை கொஞ்ச நேரம் ஆகாயத்தில் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஸ்வாமித்ரர் என்ன சொல்கிறாரு, நான் இப்பயே 1000 ஆண்டு செய்த தவத்தோட சக்தியை கொடுக்குறேன், அதோட பயனாக இந்த பூமி ஆகாயத்தில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பூமி எந்த அசையுமே அசையலை, அது அப்படியே ஆதிசேஷனோட தலையிலேயே நின்றுட்டுருக்கு. வசிஷ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, 1/2 மணி நேரம் நல்ல விஷயங்கள் பேசியதால் கிடைச்ச புண்ணியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் சொன்ன உடனே அப்படியே பூமி அந்தரத்தில் நிற்கிது. ஆதிசேஷன் பூமி எடுத்து தன்னோட தலையில் மறுபடியும் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இது, நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் தீர்ப்பே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அதான் உண்மையை நேர்லேயே பார்த்துட்டோமே, அப்புறம் என்ன தீர்ப்பு தனியாக சொல்ல வேண்டியிருக்கு, 1000 வருஷம் தவசக்தியால் அசைக்கவே முடியாத பூமி 1/2 மணி நேரம் நல்ல விஷயத்தோட பலனை கொடுக்குறேன்னு அவர் சொன்ன உடனே அசைஞ்சது பார்த்தீங்களா, அது நிலை கொண்டு ஆகாயத்தில் நின்றுச்சு. அப்போ நல்லவங்களோட உறவால் கிடைக்க புண்ணியம்தான் சிறந்தது, தவத்தால் கிடைக்கிற புண்ணியத்தை விட சிறந்ததுன்னு நான் தனியாக சொல்லணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ஆதிசேஷன். உண்மைதாங்க இது, நம்ம எவ்வளவோ தவங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போது ஆன்மீக விஷயத்தில் ரொம்பவே நமக்கு வந்து நிறைய நாட்டமே வந்திருக்கு. நமக்கு முடிஞ்சப்பெல்லாம் நம்ம விரதங்கள் இருக்கும், கோவிலுக்கு போகிறோம், ஆனால் கோவிலில் போய் நம்ம கண்ணார கடவுளை பார்க்குறோமான்றது ஒரு சந்தேகம்தான். நம்ம கூட வந்தவங்களோட பேசுறதுக்குமே சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது, சில அசௌகரியங்கள் நமக்கு அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடணுன்றது அவசியமான ஒன்று தான். அப்படி முடியாத பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லலாமே, அந்த கிடைக்கிற புண்ணியம் அப்போ நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ட புண்ணியத்தை விட சிறந்ததுன்ற மாதிரி தானே இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சொல்லிட்டோம், உங்களால் முடிஞ்சதை நீங்களும் 4 பேருக்கு இதை சொல்லுங்கள், அதுக்கான புண்ணிய பலமும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.